சவுத் ஆப்ரிக்கன்ஸ் இருக்கிறதுனாலே என்னன்னு தெரில பட் சேசிங் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமாக அவங்களுக்கு இருக்கு ஸோ அதை பற்றி இன்டெப்த்தாக இன்டெட்டெல்லாம் நெக்ஸ்ட் செக்மெண்ட் போயிடலாம் கவ் இன் ஹாக்கையில் அகெயின் நான் வந்து ஐ வாண்ட் டு ஸ்டிக் வித் எஸ்ஆர்ஹெச் லாஸ்ட் கேம் அகெயின் சிஎஸ்கே ஓகே சேசிங் ப்ராப்ளம் அப்படின்ட்டு போன செக்மெண்ட்டில் சொல்லியிருந்தேன் இஸ் இஸ் கோயிங் டு பி ஒரு பலவீனமா அவங்களுக்கு ஏன்னா எல்லா டீம்ஸும் இப்போ அவங்களுக்கு வந்து ஓகே உங்களுக்கு சேசிங்கில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது

பட் எஸ்ஆர்ஹெச் வரைக்கும் நீங்க சொன்னது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் எஸ்ஆர்ஹெச்ஓட கேஸ் நான் எப்படி கம்பேர் பண்றேன்னா ஒரு நாய் துறத்துறதுக்கும் ஒரு நாயை நம்ம துரத்துறதுக்கும் தான் அதான் டிஃப்ரென்ஸ் நாய் துரத்தும் போது நம்ம முன்னாடி போயிடுவோம் எப்படியாச்சும் ஓடிடணும் ஏன்னா உயிர் முக்கியம் அப்படின்ட்டு ஆனால் இதே நம்ம ஒரு நாயை துரத்தணும்னா பிடிக்கவே முடியாது அதே தான் எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஆகுது சேஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க கிட்ட கூட போக மாட்டேங்கிறாங்க அதே ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா எங்கேயோ போறானுங்க பட் ஐ திங்க் in ஒர்க்ஸ் இன் எஸ்ஆர்ஹெச் அவங்க ஹோம் கிரவுண்ட்ல ஆடுறாங்க ஸோ ஐ திங்க் ஈவன் இஃப் தே கண்டிஷன்ஸ் இன்னும் பெட்டராக தெரியும் அண்ட் ஆப்வியஸ்லி ரெண்டு மேட்ச் கொஞ்சம் ஃபெயிலியர்லேருந்து வந்திருக்காங்க சேஸ் பண்ணும்போது ஸோ தேவ் அட்ரஸ் திட் அவங்களுக்கு பர்சனல் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக ஃபயர் பவர் பேட்டிங் இதெல்லாம் இருக்கு இட்ஸ் ஜஸ்ட் தட் பீங் ஸ்மார்ட் ஹவு டு யூஸ் இட் அண்ட் எப்படி அவங்க ஆப்வியஸ்லி ரொம்ப ஹார்டாக ஃபுல் இன்னிங்ஸில் போக முடியாது அது ஒரு செட் டெம்ப்ளேட்டாக ஆயிடுச்சு அங்கே தேவ் வில் ஐ திங்க் ரீ அசஸ் அண்ட் டேக் இட் ஃபார்வர்ட் இந்த கேம் பொறுத்த வரைக்கும் கரெக்ட் ஒத்துக்கிறேன் ஒரு பக்கம் ஆர் ஆர் வந்து பெஸ்ட் பாசிபிளி பெஸ்ட் போலிங் லைன் அப் இந்த காம்படிஷன் அதுல நோ டவுட் அபவுட் இட் பீன் கன்சிஸ்டன்ட் சஞ்சு சூப்பரா வந்து லீட் பண்ணியிருக்காரு பவுலர்ஸ் பியூட்டிஃபுல்லா ரொட்டேட் பண்ணியிருக்காரு அதுக்கு ஏற்ற மாதிரி பவுலர்ஸ் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க டீம்ல வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே நீ சொல்ற அவங்க வந்து ஸ்மார்ட்டா விளையாடணுன்ட்டு பட் அவங்க அவங்களோட லைன் அப் அதாவது ஓட பேட்டிங் லைன் அப் பார்க்கும் போது யாருமே அந்த ஆங்கர் ரோல் பண்ற மாதிரி யாருமே இல்ல எல்லாரும் வந்து ஒரு மாதிரி தேர் ஜஸ்ட் கோயிங் ஃபார் த கில் ஃபஸ்ட் பால்லேருந்தே அடிக்கிற அந்த ஒரு பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் தான் ஆடி இருக்காங்க இந்த ஒரு ஐபிஎல்ல பட் இட்ஸ் கம் டு அ பாயிண்ட் வேர் இட் இஸ் சடன்லி நாட் கிளிக்கிங் ஃபார் தம் அதுவும் ஒரு ஒரு தப்பான ஒரு டைம்ல அந்த பிஸ்னஸ் எண்ட் ஆஃப் த டோர்னமெண்டில் வருது ஸோ சடனாக வந்து ஆஹா நம்ம இந்த மாதிரி ஆடணுமா இல்லாட்டி திருப்பியும் ஏதாவது நம்ம ரீகான்பிகர் பண்ணுமா அப்படிங்கிற ஒரு யோசனை இருக்குமா கண்டிப்பா இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு ஆக்சுவலி எபிலிட்டி இருக்கு ஏடன் மார்க்ரம் வந்து வெரி வெரி சூட்டட் டு டூ தட் ரோல் சவுத் ஆப்ரிக்கா டி டுவெண்ட்டில செம ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடினாருங்கறது ஒத்துக்கிறேன் பட் சம்டைம்ஸ் அந்த மாதிரி ஒரு ரோல் நேச்சுரலாக வர பிளேயருக்கும் அந்த ஆப்போசிட் சைட்லேயோ ஒரு டெம்ப்ளேட் அவங்க டீம் ஆடுறத பார்க்கும்போது தோணாது நான் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கணும் கொஞ்சம் இன்னிங்ஸ் எடுத்துகிட்டு போகணும்னு தோணாது ஹீ ஹீஸ் ஆல்சோ ஃபாலோவிங் இன் டு தட் லைன் வேர் ஓகே ஃபர்ஸ்ட் பால்லேருந்து இன்டென்ட் வைக்கணும் ஒரு லூஸ் பால் இருந்தால் வெளியே அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ட்டில் போறாரு சம்டைம்ஸ் அவங்களுக்கு அதுக்கு ஒர்க் ஆயிருக்கு பட் லாஸ்ட் ரெண்டு மேட்ச் பார்க்குற வரைக்கும் ஒர்க் ஆல எஸ்பெஷலி அந்த ஓப்பனர்ஸ்ல யாராவது ஒருத்தர் சீக்கிரம் அவுட் ஆகிட்டாருன்னா என்ன பண்றதுன்னு அவங்களுக்கு தெரியாம மாட்டிக்கிறாங்க ஸோ எய்டன் மார்க்ரமோட ரோல் வந்துட்டு இட்ஸ் கோயிங் டு பி வெரி கீ இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஹீ ஷுட் மேக் ஷோர் தட் அவரோட ஸ்ட்ரென்த்துக்கு காடி அந்த இன்னிங்ஸ் ஒரு பிரிட்ஜ் பண்ணணும் ஓப்பனர்ஸுக்கும் கிளாஸ் அண்ட் சமாடுக்கு பிரிட்ஜ் பண்ணணும் இஃப் எய்டன் மார்க்ரம் டசன்ட் டூ இட் ஐ திங்க் தே கேன் இன்ட்ரடியூஸ் சம்வன் லைக் ஷபாஸ் அஹமத் ஆர் சே வாஷிங்டன் சுந்தர் ஹூ கேன் ப்ராபப்ளி டூ தட் ரோல் அவங்களுக்கு ஆள் இல்லைன்னு நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன் ஆளுங்க டெஃபினட்டா இருக்காங்க பட் ஸ்மார்ட்டாக ரோல் கிளாரிட்டி கொடுத்து அந்த ரோல்ஸுக்கு எல்லாரும் ஸ்டிக் ஆன் பண்ணணும் ஓகே கவ் நீ ஒரு ஓப்பனர் ஓகே நான் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்றேன் ஓகே அபிஷேக் சர்மா அண்ட் ட்ராவல் செட் ஒரு டெம்ப்ளேட் ஆடிட்டு இருக்காங்க பட் இந்த கட்டத்தில் ஒரு அபிஷேக் சர்மா அந்த ஒரு ஆங்கர் ரோல் பண்ண முடியுமா திடீர்னு அவரை பண்ண சொன்னா பண்ண எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா ஏன்னா சி அப் ஃப்ரண்ட் ரெண்டு ஓப்பனர்ஸும் பேங்க் பேங்க் போறது வந்து சம் டேஸ் ஒர்க் ஆகும் சம் டேஸ் ஒர்க் ஆகாது ஒர்க் ஆகாத போது இட் வில் பி ஈவன் மோர் டஃபர் அண்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேஸ்ல இருக்கும்போது அந்த ஒரு பிக் கால் எடுப்பாங்களா இன் டேம்ஸ் ஆஃப் அபிஷேக் சர்மா ஏன்னால் இவங்க ரெண்டு பேரு தான் மெயின் ஸ்டே ஆஃப் தர் அந்த அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் கொடுத்துருக்காங்க இம்பிடஸ் ஃபர்ஸ்ட் சிக்ஸ் ஓவர்ஸ்லேருந்தே ப்ரெஷர் பேக் ஆன் த போலிங் டீம் போட்டுருக்காங்க பட் அபிஷேக் சர்மா திடீர்னு வில் த டீம் மேனேஜ்மெண்ட் ஆஸ் அபிஷேக் சர்மா தம்பி நீ வந்து ஒரு ஒரு டென் ஓவர்ஸ் ஆடு அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் டிராவல் சைட் நீ போய் அடி அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவாங்களா பண்ண மாட்டாங்க ரெண்டு ரீசன் ஒண்ணு வந்து அவங்க பண்ண கூடாது ஏன் நான் சொல்றேன்னா அபிஷேக் சர்மா இந்த ஐபிஎல்ல மட்டும் இப்படி ஆடல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ட்ரை பண்றாரே தவிர அவரோட கேம் ஸ்டைலே இதுதான் பஞ்சாபுக்கு பாத்தீங்கன்னா பிரப்சிம்மரனும் அபிஷேக் சர்மாவும் பயங்கரமான ஸ்டார்ட் எல்லா மேட்சுமே கொடுப்பாங்க அவரோட ஸ்ட்ரைக் ரேட்ல எல்லாம் இஷ்யூஸே இருந்ததில்லை எங்கே அவங்க மாட்டிக்கிறாங்கன்னு எனக்கு தோணுச்சுன்னா அந்த ஒரு ரெண்டு டூ செவன்ட்டி டூ சிக்ஸ்டி ஸ்கோர்ஸ்க்கு அப்புறமா தே வான்ட் டு பீட் டெம்செல்ஸ் ஸோ அதை தாண்டணும் த்ரீ ஹண்ட்ரட் பேரியர் கிராஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒரு மைண்ட் செட்டில் ஆடுற மாதிரி எனக்கு தோணுது அபிஷேக் சர்மா ஜஸ்ட் நீட்ஸ் டு பேட் லைக் அபிஷேக் சர்மா ரொம்ப எக்ஸ்ட்ராவா எதுவும் ட்ரை பண்ணாமல் இருந்தால் போகிறோம் அண்ட் ட்ராவல்ஸ் ஹெட்டும் நீங்கள் சொன்ன மாதிரி அதே ரோல் தான் ஸோ எங்கே எனக்கு வந்து அதில் ஒரு ப்ராப்ளம்னா இவங்க ரெண்டு பேரை நான் வந்து ரொம்ப டைம் எடுத்து ஆடு அந்த மாதிரி டச் பண்ண மாட்டேன் விச் வில் பேக் ஃபயர் ஃபார் தெம் அல் டெல் தெல்த ரொம்ப எக்ஸ்டராவா ட்ரை பண்ணாத அது மட்டும் தான் சொல்லுவேன் ஐடன் மார்க்கரம் கிட்ட நான் அந்த ரோலை கொடுப்பேன் ஏதாவது ஒரு ஏர்லி விக்கெட் போயிடுச்சுன்னா மேக் ஷியர் தட் யூ ஆர் இன் ஒன் எண்ட் ஒரு ரெண்டு நீ பாட்டுக்கு ஆடு டு ஸ்டார்ட் ஆஃப் வித் நீ ஒரு பால் ஆட்னா கூட பரவாயில்ல அந்த ஒரு இனிஷியல் பேரேஜ் ஆஃப் விக்கெட்ஸை வந்து விடாத அதுக்கப்புறமா எப்பயுமே இப்போ ஸ்ட்ராட்டஜிக் டைம் ஆச்சுன்னா ரெண்டு வாட்டி வருது ஸோ ரீஎஸ்எஸ் பண்றதுக்கு நிறைய டைம் இருக்கு அந்த டீம்ஸுக்கு அந்த மாதிரி தான் ஐ திங்க் இட் சுட் பி வே ஃபார்வர்ட் அதை அதை விட்டுட்டு அபிஷேக் சர்மாவையோ இல்ல கிளாசனையோ இல்ல ஹெட்டையோ அவங்க ஸ்டைலையே மாற்ற சொன்னாங்கன்னா இன்னும் மாட்டிப்பாங்க ஐ லைக் இந்த ஆப்ஷன் தட் யூ கேவ் ஒரு ஷபாஸ் அகமத் வந்து நம்பர் த்ரீ அனுப்பலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஐ லைக் இட் பிகாஸ் அவர் இன்ஃபார்ம்ல இருக்காரு அண்ட் இஸ் சம்மன் அந்த அந்த டைம் எடுத்து அதுக்கப்புறம் ஈ கேன் ரொம்ப டைம் எடுக்க மாட்டார் அண்ட் அட் த சேம் டைம் யூ கேன் கிவ் இம் தட் ஃப்ரீடம்

எனக்கு வந்து யூஸ் தோணுது அவருக்கு வந்துட்டு அந்த கன்ஃபியூஷன் இருக்கும்ல நம்ம ஒரே டெம்லேட்ல போயிட்டோம் நான் சொன்ன மாதிரி கிளாஸன் வந்து அந்த ஹெட்டும் அபிஷேக் சர்மாவும் ஸ்டார்ட் கொடுத்த மேட்சஸ்ல பயங்கரமா எங்கேயோ ஸ்கோரை போய் விட்டுட்டாரு சோ இப்போ அவங்க சேஸும் பண்ண முடியாத கிளாஸும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் கைண்ட் ஆஃப் அந்த

பேட்டிங் பற்றி எஸ்ஆர்ஹெச் பேட்டிங் பற்றி பேசணும் இப்போ போலிங் வந்துடலாம் போலிங் ஹேஸ் பீன் தேர் பிக்கஸ்ட் வீக் லிங்க் வீக் இன் வீக்கர் பாயிண்ட் கம்பேர் டு பேட்டிங் அப்படின்ட்டு சொல்லி தான் ஆகணும் ஏன்னா டூ டுவெண்ட்டி டூ தேர்ட்டி டூ ஃபிஃப்டி டூ செவன்ட்டி அடிக்கிறாங்க ஓகே ஃபைன் அதுக்கேற்ற மாதிரியே ஆல்மோஸ்ட் ஒரு க்ளோஸாக டூ ஹண்ட்ரட் பிளஸ் கன்சிஸ்டண்டாக கொடுத்துட்டு இருக்காங்க டூ வந்து ஆப்வியஸ்லி அன்லக்கி டு மிஸ் அவுட் த வேர்ல்ட் கப் ஸ்குவாடில் எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் அட்லீஸ்ட் இருந்துருக்கும் மினிமம் இருந்துருக்கணும் ஒரு இல்லாமல் டெஃபினெட்லி இஸ் என்ன சொல்றது பெட்டர் சூட்டட் அண்ட் அவர் வந்து டிசர்விங் நான் ஃபீல் இந்த பிரமாதமாக பண்ணியிருக்காரு ஒன்லி ஸ்பார்க் இன் திஸ் லைன் அப் அப்படின்னு அது அது தான் தவிர பேட் தேர்

டு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அந்த அந்த ஒரு அதுக்கு அதுக்கப்புறமா போயிடும் ஸோ விதத்தில் ஐ ஃபீல் பேட் கம் போல் பாஸ் நீங்க அவர் போட போடமாட்டேங்கிறது எனக்கு என்ன தோணுதுன்னா ரொம்ப தோன்ற யோசிக்கிறாங்க அதுதான் ரீசன் ஏன்னா

ஒரு பக்கம் வந்து பேட்டர்ஸ்லாம் ஃபயரா ஆடுறாங்கன்னா யூ ஹாவ் டு ஃபைட் ஃபயர் வித் ஃபயர் யூ கே நாட் ஃபைட் ஃபயர் வித் கெனாட் வெப்பன் வித் இட் நாட் ஒர்க் ஸோ உன்னோட பெஸ்ட் பேட்டர் நல்ல ஃபார்ம் வரதுக்கு முன்னாடியே உன் பெஸ்ட் போலர் கொண்டு வந்து அட்டாக் பண்ணு ஓகே எப்படி வேணா போகலாம் பட் ஸ்டில் தட் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் இன் ஹேண்ட் ஃபார் யூ ஆஸ் அ கேப்டன் உன்னோட பெஸ்ட் போலர் தான் பெஸ்ட் ஆப்ஷன் பெஸ்ட் வெப்பன் டு டேக் ஆன் அந்த ஏர்லி டென்ட் போட்டனா அந்த ஒரு மொமெண்டமே விதத்துல ஐ திங்க் கேப்டன் ஷுட் இது அவங்க மேட்ச் பாக்குறதா இருக்கட்டும் ஓட்டிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதெல்லாம் பழைய காலத்து திங்கிங் அதெல்லாம் முடிஞ்சிச்சு பேட்டர்ஸ் எல்லாம் வச்சு குமுறாங்க ஓகேயா ஜஸ்ட் திங்க் ஒரு ஜெய்ஸ்வால் அண்ட் அ ஜஸ் பட்லர் அவருக்கு போய் நீ நிதிஷ்குமார் ரெட்டிக்கு காமிச்சேன்னா என்ன நடக்கும் சி இது ரெண்டு விதமா போகலாம் ஒன்னும் அவரு வந்து நிறைய ரன்ஸுக்கு போகலாம் விக்கெட்டும் எடுக்கலாம் ஓகே நான் அது நான் சொல்ல பட் இஃப் தே ஆர் ஸ்மார்ட் ஓகே தே கேன் டேக் த கேம் எல்லாம் செட்டில் ஆயிடலாம் விக்கெட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிடும் ஸோ இந்த மாதிரி விஷயம் யூஆர் கிவிங் த ஆப்பர்ச்சுனிட்டி டு த பேட்டர் டு செட்டில் டவுன் யஷஸ்வி ஜெய்ஸ்வால் அண்ட் ஜாஸ் பட்லர் பேசும்போது ஆர் பக்கம் வரலாம் கவு அவுட் ஸ்டாண்டிங் கேம்பெயின் சோஃபா தெர் இஸ் லிட்ரலி தெர் இஸ் நத்திங் மச் டு டாக் அபவுட் தம் ஏன்னா வீக்னஸ்ங்கிறது ஒரு விஷயமே இல்லை சஞ்சு சாம்சங் லிட்டரலாக சூப்பராக லீட் பண்ணியிருக்காரு ஐ திங்க் இட் இஸ் அ சஞ்சு டூ பாயிண்ட் ஓ சொல்லி ஆகணும் ரைட்லி இஸ் கிவன் பிளேஸ் இன் த வேர்ல்ட் கப் ஸ்குவாடு வெரி டிசர்விங் ஐ திங்க் ஈ ஓவர் ஷேடோட் ஒரு கே எல் ராகுல் ஜஸ்ட் அந்த ஒரு லாஸ்ட் நாக் போன மேட்ச்ல ஒரு அவுட் ஸ்டாண்டிங் நாக் மேட்ச் வின்னிங் நாக் அடிச்சாரு அதுதான் அதனால தானே அவருக்கு தெரிஞ்சு

அந்த டீம்ல ஃபர்ஸ்ட் யசஸ்விய ஒட்டைக்கணும்னு பிளான் பண்றாங்க அந்த டைம்ல இன்னொரு பக்கம் ஜாஸ் பட்லர் ஒன் ஆஃப் த நேம்ஸ் ஆஃப் டி ட்வெண்ட்டி வச்சிருக்காங்க வேர் தேட்ரிய இந்த சஞ்சு ரியாகும் இந்த வருஷம் இந்த மெச்சூரிட்டி அண்ட் கன்சிஸ்டன்சி ஷோன் தேர் பேட்டிங்ல அவங்களுக்கு அந்த ஃபோர் அந்த டாப் ஃபோர்லயே மேட்சஸை முடிச்சிடுறாங்க போறேன்ட்டு அந்த விதத்துல தேர் பிளையங் அண்ட்

இன்னொரு பக்கம் அதுதான் பேட்டிங்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் டெஃபினெட்லி எந்த பவுலர் வந்து இந்த பேட்டிங் எடுக்க போகிறாங்க எனக்கு தெரியல மேட்ச் அப்ஸ் வந்து எனக்கு வந்து சுற்றி புத்தி பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சு பேட் கேமின்ஸ் எடுத்தால் தான் உண்டு புவனேஸ்வர் ஆப்வியஸ்லி இஸ் பீன் நியூ பாலர் எப்பயுமே ஒரு த்ரெட்டாக தான் இருப்பார் பட் டுவட்ஸ் எண்ட் இஸ் அகெயின் லீக்கிங் ரன்ஸ் கம்மிங் டூ ஜ ஆர்ஆர்எஸ் போலிங் கவு அகெய்ன் போன மேட்ச் வந்து ஒன் நைன்டி சிக்ஸ் கொடுத்தாங்க Okay, but it was it was a good batting track and they chased it. Uh, is there anything? Yeah, just because it is SRH's batting lineup na solra. Again, trend Bolt, uh, swing. I don't see Travis Head getting past him. What is your thoughts on that? I think Ara or bowling Puerto Rico you have to somehow make them use that extra option. Ilana, ange you are failing as a batting unit. You know, last four matches But five பட் எப்படி அவர் வந்து ஒன் நைன்டி சிக்ஸ் அடிக்கும் போதே யாருமே அவர் யூஸ் பண்ணலையே அதுதான் நீங்க ஏதாச்சும் ஒண்ணு மாத்தி ஆகணும் அந்த ஒரு டெம்ப்ளேட்டை உடச்சு ஆகணும் எதர் யூ ஹவ் டு ஆஸ்க் யோர் ரைட் ஹேண்டர்ஸ் டு கோ ஆஃப்டர் தி எக்ஸ்பீரியன்ஸ் த அஸ்வின் ஆர் யூ ஹவ் டு ஆஸ்க் யோர் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் டு கோ அண்ட் ஸ்டாண்ட் வெரி நல்லா ஆஃப் ஸ்டம்புக்கு வெளியே போய் நின்று கோ செஹல் இருக்கு யூஸ் த லெக் சைட் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று செஹல் இஸ் அவுட் ஸ்மார்டிங் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதுல டவுட்டே வேணாம் ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி வச்சு வந்து அதை பையன் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணாதான் ஐ திங்க் திங் தேர் கோயிங் டு கம் அப் ட்ரம்ஸ் இன் திஸ் கேம் ஆக்சுவலி நீ சொன்ன பாயிண்ட் கரெக்ட் ஆர்ஆர் வந்து ஒன் ஆஃப் த கேம்ஸ் தட் தே லாஸ்ட் அகைன்ஸ்ட் ஜிடி செஹெல் அண்ட் அஸ்வின் வர்சிஸ் ரஷீத் அண்ட் அந்த ஒரு மேட்ச் அப் நம்ம பண்ணோம் தே கேவ் மோர் ரன்ஸ் எயிட்டி இயர்ஸ் எயிட்டி சம்திங் ஆ எயிட்டி எயிட் ரன்ஸ் இவங்க ஃபார்ட்டி இவங்க வந்து சிக்ஸ்டி ஓ தான் கொடுத்தாங்க அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு சாதகமா அமையலாம் ஏன்னா பொட்டி கிரவுண்ட் இது வந்து சவாய் மான் சிங் கிடையாது இது பொட்டி கிரவுண்ட் நல்ல பேட்டிங் ட்ராக் கொடுத்தாங்கன்னா டெஃபினெட்லி ஐ திங்க் தே கேன் கெட் அவே

செஹல் அஸ்வினோட எயிட் நைனை வந்து ட்ரை மேக் இட் டென் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டால் தான் முடியும் அண்ட் அந்த லெஃப்ட் ஹேண்டர்ஸ்லாம் பைஇன் பண்ணி செஹல ஃபஸ்ட்டு இதுலேருந்தே அடிக்கணும் யூ ஷுட் நாட் லெட் கோ அப் அந்த பேட்டில் வந்து அவங்க தே ஷுட் கீப் புட்டிங் தட் கன்சிஸ்டன்ட் ப்ரெஷர் அப்போ தே தேர் ப்ராபப்ளி போலர் இன் சம் ஒன் ஆர் மேக் தட் இம்பாக்ட் சர் இன் இவ்வளோ நாளாக அவங்களுக்கு அந்த பர்கர் ஆடவே இல்லை அதுக்கப்புறம் ரோமன் பவல் வந்தாரு சோ யாராவது ஒருத்தர வந்துட்டு நீங்க ஆட வச்சே ஆகணும் அந்த இம்பேக்ட்ஸ் அப்படியே யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரி லெவல்ல பேட்டிங் ஆட்டிருக்காங்க போலிங் போட்டிருக்கான் பட் 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 இவ்ளோ ஐ மீன் யூ செட் ஆவிஷ் கான் எக்ஸ்பென்சிவா போறாரு இன்னொரு பக்கம் சந்தீப் சர்மா என்னப்பா எனக்குலாம் வந்துல அவருக்கு பேஸ் இல்ல ஓகேயா ஹைட் கிடையாது ஓகேயா இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தும் ஒருத்தர் வந்து என்னவா போலிங் போறார் மச்சி சான்ஸ் இல்ல போன மேட்ச் ஃபோர் ஓவர்ஸ் தேர்ட்டி ஒன் டூ விக்கெட் செவன் பாயிண்ட் செவன் ஃபைவ் எக்கானமி கன்னா போட்டாரு அந்த அந்த டெத் ஓவர்ஸ்லாம் எல்லாம் இல்ல ஹி நோஸ் எனக்கு வந்து யாக்கர் வந்து ஒரு சர்ப்ரைஸ் பால் தான் எனக்கு வந்து பேஸ் வேரியேஷன் கிராஸ் சீம் பிடிச்சு லென்த்த பிரில்லியண்டா வேரி பண்றாரு ஒரே இடத்துல போட மாட்டேன் சி அவர் வந்து நிறைய பேருக்கு பேஸ் பலம்னா இவருக்கு பேஸ் இல்லாதது ஒரு பலம் பட் இவர்கிட்ட கண்ட்ரோல் இருக்கு எந்த இடத்துல போடணும் எந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குல்ல கவ் இப்போ வந்து ஒரு கிளாஸ் வந்து போன மேட்ச் சிஎஸ்கே சூப்பராக போட்டாங்க வைடாக போட்டாங்க அது எல்லாராலையும் எக்ஸிக்யூட் எல்லா பாலும் எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா அப்படின்ட்டு கேட்டே அது கிடையாது பட் இவரால் பண்ண முடியும் ஏன்னா அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நினைச்ச இடத்துல போடுற கண்ட்ரோல் இருக்குல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் அவரோட அந்த இஷாந்த் சர்மா விக்கெட்டை தருன்னு நினைக்கிறேன் எஜ்ஜு இனிஷியலா அந்த பால்லயே நீங்க சொன்னா அதுதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு பேஸ் இல்லாததுனால தான் இஷாந்த் சர்மா வச்சு இஷன் கிஷன் வந்துட்டு ஆடலாமா வேணாம் கிஷன் ஆடலாமா வேணாமா ஆடலாமா வேணாமான்னு அப்படியே ஆடி எஜ்ஜு ஒன்று வந்துச்சு சோ அவருக்கு டெபினெட்லி தட்ஸ் ஸ்ட்ரென்த் அண்ட் அந்த ஸ்ட்ரென்த் சூப்பராக யூஸ் பண்றாங்க ஒரு ஸ்ட்ரென்த்னு தோணும் அதை தோணி அத ஓகே என்னால வேற இடத்துல காம்பன்சேட் பண்ண முடியும் இது பண்ணிட்டு இஸ் சம் ஒன் ஹூ ஐ ஃபீல் இஸ் ப்ரூவிங் தட் தெர் இஸ் ஸ்டில் பிளேஸ் ஃபார் குட் போலிங் நீங்க என்ன வேணா கண்டிஷன்ஸ் சொல்லலாம் என்ன வேணா கேம் மஸ் மூவ் ஃபார்வர்ட் சொல்லலாம் பட்

சடனா பார்த்தானா அவர் பேச்சு அடிபட்டது அந்த ஒரு வேர்ல்ட் கப்ல இதெல்லாம் வந்து பெரிய விஷயம் நினச்சி பாரு இஸ் நாட் இஸ் நாட் பிரிட்டி யங் இஸ் பிரிட்டி ஓல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பட் ஸ்டில் ஒரு அன்சோல்டுலேருந்து டு ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் டு மேக் இட் ஆர் அட்லீஸ்ட் அந்த வேர்ல்ட் கப் டிஸ்கஷன்ல இருக்காருன்னா அதுவே ஒரு பெரிய விஷயம் ஐ திங்க் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம் பிரில்லியன்ட் அவுட்ஸ்டாண்டிங் இன்ஸ்பிரேஷனல் நோ டவுட்ல பட் ஓகே ஃபைன் ஸோ தட்ஸ் ஆவ் இட் ஸ்டாண்ட்ஸ் ஐ ஸ்டில் ஃபீல் எஸ்ஆர்ஹெச் ஸ்டில் ஹேஸ் அ எஸ் ஆர்ஆர் வந்து அவுட் ஸ்டாண்டிங் ஆடி இருக்காங்க பட் இந்த ஹோம் கண்டிஷன் அவங்க பேட்டிங்க்கு சாதகமா இருக்கும் நீ சொன்ன மாதிரி சேல் அண்ட் அஸ்வின் அந்த ஒரு காம்பினேஷன் நீ வந்து அன்செட்டில் பண்ணனா ஐ திங்க் தர் இஸ் அ சார்ட் ஆஃப் ஒரு வாய்ப்பு ஓகே நெக்ஸ்ட் செக்மெண்ட் பவர் ப்ளே ஒன் ஃபேக்டர் கவ் ஃப்ரம்

ஓரளவு ஒரு மாதிரி கஷ்டம் தான் ஏன்னா அவங்க மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் டூவில் இருக்காங்க நெட் ஹண்ட்ரெட் ரியலிஸ்டிக் சான்ஸ் யாருக்கு இருக்குன்னு பார்த்தா பஞ்சாப் கிங்ஸ் இருக்குது அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு அவங்க சிஎஸ்கே வாடுறாங்க நெக்ஸ்ட்டு அண்டு

அண்ட் நத்திங் லைக் ப்ளேயிங் அட் ஹோம் ஸோ தேட் ஃபான்சி தெம் செல்ஸ் அகேன்ஸ் ஸ்ட்ராங் ஆர்ஆர்னு எனக்கு தோணுது பட் வாட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இஸ் அவங்க போலிங் ஏன்னா அப்வியஸ்லி எஸ்ஆர்ஹெச் பேட்டிங் இஸ் வெரி கம்ஃபர்டபிள் பிளேயிங் அட் ஹோம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அண்ட் ஆல்சோ ஆர்ஆரோட போலிங் இஸ் கோயிங் டு ஃபயர் பட் எஸ்ஆர்எச் வந்து இஃப் தேர் ஸ்மார்ட் இனஃப் டு யூஸ் அந்த பூவி அண்ட் கமன்ஸ் இந்த நியூ பால் ஜே தேட் கட் நாட் டூ டேக்கிங் தட் மிடில் ஓவர்ஸ் அண்ட் ஓல்ட் பால்

அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லாட்டி நீ ஃபயரை அணைக்கணும்னா வாட்டர் வாட்டர் போடு வாட்டர் தான் உங்களோட கன் bowlers அது அட்லீஸ்ட் பண்ணுங்க எனிவேஸ் கரெக்ட் ஃபைனல் அது சொல்லு ஐ திங்க் இஃப் srh bowlers can come out firing இப்போ, கமெண்ட்ஸ் புடி நியூ எடுத்து கொஞ்சம் நல்லா போட்டு இனிஷியலா ஒரு ரெண்டு மூணு வீக் ரெத்தன்னா fcsrh அது பண்ணுவாங்களா அத சொல்லு இல்ல பண்ண மாட்டாங்கன்னு சோ நீ வந்து rr தான் I am RR. Gun team. Okay. Fine. Thanks, Kau. Thanks once again for your time. And Makale nandri for watching this video. I will see you guys in my next video. Until then, this is Kaushik and Yomi signing off the field. Bye-bye.